இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக நியாயாதிபதி 1:15 உங்களுக்காக நான் வாசிக்க ஆசிக்கிறேன். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வறட்சியான நிலங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய அறியாமையின் நிமித்தமாகவோ, இல்லாவிட்டால் நம்முடைய குறைபாடுகள் நிமித்தமாகவோ வறண்டு கிடக்கலாம் நம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றாள். அக்ஷால் தன் தகப்பனாகிய காலேப்பை நோக்கி, இதோ எனக்கு நீர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தர வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கழுதையை விட்டு கீழே இறங்கி விண்ணப்பிக்கும் போது, இதோ காலேப் அவனுக்கு மேற்புறத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்புறத்தான உள்ளதான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது போல என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய செல்வ செழிப்பினாலும் உன்னை திருப்தியாய் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இரக்கமுள்ள தகப்பன் அவரே. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை மாற்றி செழுமையும் உன் தொழிலிலே ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட போதுமானவராய் இருக்கின்றார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ வறண்ட எங்கள் ஜீவியத்தை செழுமையாக மாற்ற வல்லவராய் இருக்கின்றபடியால் நன்றி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார நிலையிலும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and prosper you in all your ways.